தனது வாழ்க்கையை உன்னதமான ஒரு ஓவியனாக தொடங்கி சிவாஜிக்கு பிறகு என்ற வினாவுக்கு விடையாக நடிப்புலகத்திற்கு வந்து இலக்கியத்திலே இலக்கியவாதிகள் எல்லாம் தொடர்ந்து 10-30 வருடம் இலக்கியவாதி மேடையிலே பேசிக்கொண்டிருக்கிற இலக்கியவாதிகளினுடைய விழிப்புருவங்கள் எல்லாம் வில்லாக வளைகிற அளவுக்கு அற்புதமாக உரையாற்றி கொண்டிருக்கிறவர்கள் டாக்டர் அவர்கள் சொன்னது போல, ராமராஜ் நாகராஜ் அவர்கள் சொன்னது போல, குடும்பத்திற்கு, மனைவிக்கு, மகளுக்கு, தாய்க்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு, முதியோர்க்கெல்லாம் நல்ல அறிவுரை தந்து கொண்டிருக்கிற ஒரு தத்துவ ஞானியாக விளங்குகிற அண்ணன் சிவகுமார் அவர்களை தலைமை உரையாற்றும்படி அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். திருப்பூர் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர், நிரந்தர தலைவர் வச்சுக்கலாமா, தம்பி டாக்டர் முருகநாதன் அவர்களே, அசாத்தியமான இலக்கிய ஈடுபாடோடு நான் திருப்பூர் வருகிற போதெல்லாம் என்னை நிகழ வைக்கின்ற இந்த அமைப்புடைய செயலர் தம்பி லோகநாதன் அவர்களே, ஏனைய நிர்வாகிகளே, நம்ம ஊருக்கு வந்து பெருமைப்படுத்தியிருக்கின்ற அன்பு சகோதரி சச்சி அவர்களே, தம்பி நாகராஜன் அவர்களே, தமிழ்நாடு இயற்கை நாடகத்தினுடைய நிர்வாகி ஜெயக்குமார் அவர்களே, இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த பாடலுக்கு நாதஸ்வரம் மூலமாக வடிவம் கொடுத்த ஹேமராஜ் பிரபாஷாங்கல அந்த தம்பிங்க, அவங்களுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது கிருத்திகா நடராஜனுடைய குழு வந்து அடுத்து வாய்ப்பாட்டு பாடுகின்றார்கள், அவர்களுக்கு வேண்டிய வாழ்த்துக்களை முதலில் தெரிவிச்சுக்கிறேன். இதில் வந்து இந்த குழுவில் பேரில் சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க, சொல்லிவிடுவோம். இவர் திருக்கழுக்குன்றம் ஹேமராஜுங்கிறவர் எம்ஆர் ஹேமராஜ், எம்ஆர் ரவி, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. அந்த திருக்கழுக்குன்றம் அப்படின்னு உடனே நமக்கு உடனே கண்ணதாசன் பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனி தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமிட்டு மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு என்று முருகனை பார்த்து நக்கீரம் பாடமே வரும். அது குறுநகை தெய்வானே மலரோடு உந்தன் குல மகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடுனா, அந்த திருப்பரங்குன்றத்தை சேர்ந்தவங்க இவங்க அப்படிங்களா, எனக்கு அளவில்லா சந்தோஷம். அப்புறம் தவில் வித்வான்கள் வந்து கரிக்காமலை உத்தரமேரூர் கரிக்காமலை அங்கே கே ஆர் சண்முகசுந்தரம் பாலசுப்ரமணியம் அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்ச்சங்கம் ரொம்ப அற்புதமான வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இந்த இலக்கியம் அப்படின்னு பிரிவு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து நாவல், கதை, கவிதை, கட்டுரை, சிறுவருடைய இலக்கியங்கள், நாடகம்னு பல்வேறு பிரிவில் 21 விருதுகளை கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் ஒரு டைலாக் ஒன்று ஒருத்தருடைய அந்த மாதிரி, அந்த படைப்பாளிகளுக்கு வந்து சாபம் போடுறதுக்கு மிகப்பெரிய படைப்பாளிகள்லாம் வறுமையில் தான் இருப்பாங்க, அந்த மாதிரி நலிந்து போன கலைஞர்களுக்கெல்லாம் எழுத்தாளர்களுக்கெல்லாம் வந்து ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிற கேட்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் இப்போ டிவி போயிட்டாங்க, இன்டர்நெட்டில் போயிட்டாங்க, புத்தகம் படிக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இலவசமாகவே நூலகங்களுக்கு நூலை கொடுக்குறாங்கன்னு கேள்வி இன்னும் சந்தோஷமாக இருக்குது. வேக வேகமாக வந்து புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளர்ந்து மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழில் இல்லை, சொல்லவும் கூடுவதில்லை, அவை சொல்லும் திறமை தமிழனுக்கு இல்லை, மெல்ல தமிழில் சாகும் என்று பாரதி பயந்தான். அது மாதிரி இப்போ பூராமே எல்லாம் இன்டர்நெட் வந்ததுனால இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தாய் பாலுக்கிணையான தமிழ் மொழியை இழந்தக்கூடாது, அந்த தமிழில் படிக்கிற குழந்தைகளை ஊக்குவிக்கிறதுக்காக திருப்பூர் மாவட்டத்தை அந்த தமிழில் சிறந்த மார்க் வாங்குற மாணவர்கள் ஊக்குவிக்கிறதுக்கு பரிசு கொடுக்குறாங்க கேள்விப்பட்டால் இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இயலிசை நாடகம் அந்த போகிற இப்போ கிராமிய கலைகள் எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு தொடர்ந்து இவங்க பணியாற்றிட்டு வராங்க. பள்ளி மாணவர்களுக்கு இது ஈடுபாடு வரணும்னு வேலை செய்கிறாங்க. இந்த இந்த நல்ல குணத்துக்காக, இந்த சமூக சேவைக்காக என்னுடைய தம்பிகளை நான் மனமாற பாராட்டுகிறேன். தமிழ்நாடு இயற்கை நாடகம் ஒன்றும் ஒரு தொன்று தொட்ட ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் சார்பாக நிறைய கலைஞர்களை வந்து கிட்டத்தட்ட வாய்ப்பாட்டில் ஒரு 8 பேர்
ஒரு நாதஸ்வரத்தில் ஏழு எட்டு பேர், வீணை தனியாக, ஃபிடில் தனியான ஒவ்வொரு துறையிலும் பல்வேறு வளரும் கலைஞர்களை வந்து தேர்வு செஞ்சு அவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்றைக்கி இந்த ஹேமராஜுக்கு, கிருத்திகா நடராஜன் அவர்களுக்கும் இந்த இன்றைக்கி வாசிக்கிறதுக்கு தமிழ்நாடு இயேசு நாடகம் மட்டும் சன்மானம் கொடுக்கறது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுற நல்ல காரியத்தை நம்ம தமிழிசை சங்கம் செஞ்சுருக்கு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். சச்சு பற்றி சொல்லணும்னா, சச்சு வந்து எனக்கு ரொம்ப சீனியர். நான் சூலூர் தியேட்டரில் வந்து எங்கள் வீட்டில் படம் பார்க்க விட மாட்டாங்க, தீபாவளிக்கு பொங்கலுக்கு தான் விடுவாங்க. அது மேட்னி ஷோ பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடணும். பசங்க சினிமா பார்த்து கெட்டு போகணும், பீடி சிகரெட் பிடிக்கிற மாதிரி. எங்கள் வயசுலலாம் சினிமா பார்த்து அது வேணா போயிட்டு பசங்க அப்படிமானுங்க. அந்த காலகட்டத்தில் நான் பார்த்து ரொம்ப ஆசைப்பட பளிங்கு சிலை போல் ஒரு முகம் அப்படின்னா அது சச்சு ஊட்டிக்கு தான். இது வந்து சும்மா சச்சுங்கிற ஒரு பெண்ணு, ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் சொல்கிறான் அப்படின்ல கொச்சை எடுத்துக்காதீங்க. நான் ஓவியன், அடிப்படையில் ஓவியன். அதாவது 60 வருஷத்துக்கு மாதிரி எப்படி பார்த்தனா அதே மூஞ்சி தான் இன்னும் சச்சுக்கு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது குழப்பம்னா டிவிடி வாங்கிப்பாங்க, தேவதாஸ் படத்தில் ஓவோ தேவதாஸ்னு ஒரு பாட்டு, படிப்பு தானு பாட்டு பாடுவாங்க, அது குட்டி பாப்பா ஒன்று வரும், அந்த முகத்தை பாருங்க, ஒரு மாற்றம் கிடையாது. அது அவையாரில் வந்து கே வி சுந்தராம்பாளுக்கு சின்ன வயசு அவையார் நடித்தாங்க, அதே முகம். கடவுள் வந்து அப்படி ஒரு முகத்தை ஒரு வார்ப்பு கொடுத்து எத்தனை வயசானாலும் இந்த மாதிரி மாறாத இளமை. அதனால குமாரி சச்சின்னு பேர் அப்படி இருக்குது பாருங்க, குமார் சச்சின் வேற பேர் வச்சாங்களா, மாறாத இளமை உள்ள ஒரு அற்புதமான ஒரு நடிகை. அது ஏதாவது கொஞ்சம் ஹியூமராக சொல்லணும்னா ஒரு சின்ன பிட்டு மட்டும் நான் சொல்கிறேன். நானும் சச்சி ஒரு படத்தில் ஜோடியாக நடித்தோம், அந்த அம்மாவுக்கு மறந்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஞாபகம் வச்சிருக்கியா? சரி, ஓகே, சந்தோஷம். 1965-66 எனக்கு எல்லாம் ஒரு படத்துக்கு நடிக்கிறதுக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ பர்த்தாவுன்னு ஒரு மலையாள படத்தை வாங்கி தமிழில் ஒரு அந்த ப்ரொடியூசர் பேர் சொல்லணும்னா ஒரு பத்திரிகையாளர் அவர் படம் எடுத்தார். ஜம்புன்னு ஒரு டைரக்டரு நம்ம இந்த சித்தி அண்ணாமலை டைரக்ட் பண்ணார். அந்த பாஸ்கருடைய அப்பா ஜம்பு தான் அந்த படத்துக்கு டைரக்டராக இருந்தார். அப்போ சச்சி வந்து ஏற்கனவே பெரிய ஸ்டாரு, நான் 1000 ரூபா நடிகன். அப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்கு டூயட் எடுத்தாங்க. சீன்லாம் வந்து நியூட்டோன் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ இருக்குது அந்த கீழ்பாக்கத்தில், அதில் தான் தியாகராஜ பாபர்லாம் 1940 நடித்த ஸ்டுடியோ. அதில் ஷூட்டிங் கொஞ்சம் ஒரு 2 நாள் நடந்துச்சு. அப்புறம் ஒரு 10 நாள் இடைவெளியில் எங்களுக்கு ஒரு பாட்டு எடுக்கலான்னு முடிவு பண்ணி சாத்தனூர் டேமுக்கு போகலான்னு முடிவு பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம பாட்டு எடுக்க போகிறோம். நான் ஓவியனாக ரவிவர்மா எப்படி சரஸ்வதிக்கு மாடல், லட்சுமி மாடல் ரசித்தார், அந்த மாதிரி நான் ரசித்த ஒரு பளிங்கு முகம், கள்ளங்கடமில்லாத முகம் சச்சி முகம். இந்த அம்மாவோட நடிக்கிறேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு புறப்பட்டேன். புறப்படும் போது முதலாளி வந்து 10-15 நாள் நடிச்சிட்டேன், அட்வான்ஸே கொடுக்கல. அவர் ரொம்ப அசிங்கமாக இருந்தது. கையில் இப்படி ஒரு பையை வச்சுட்டு வந்தார். ஏனுங்க நான் உங்களுக்கு அட்வான்ஸே கொடுக்கலீங்களேண்ணே, ஆசை இருந்தால் கொடுங்க அப்படின்னே. பாக்கிலிருந்து கவர் கொடுத்தாரு, எடுத்து பார்த்தேன், 250 ரூபா இருந்துச்சு. அப்புறம் பாட்டு ஷூட் பண்ணுறதுக்கு ஃபிலிம் ரோல் 3-4 ரோலாவது வேணும் தெரியுமில்ல அப்படின்னா, ஆமாம் வேணும் சொன்னார் கேமராமேன். எத்தனை ரோல் வாங்கியிருக்கிறீங்க? ஒரு ரோல் இருக்குண்ணா. யோ, இன்னும் 2 ரோல் வேணுமையே அப்படின்னா, வாங்கிடுவே அப்படின்னா, வாங்கிடுவே அப்படின்னா. இந்த இழுத்தார் உடனே அந்த 200 ரூபா கொடுத்தாரு, திருப்பி கொடுத்தேன், வாங்கிட்டார். ஏன்னா அப்போ ரோல் நெகட்டிவ் ரோல் வந்து கோடக்கு நோவல் வந்து 250 ரூபா தான், ஒரு 1000 அடி வந்து பிளாக் அண்ட் ஒயிட் 250 ரூபா, அதையும் வாங்கிட்டு ரொம்ப வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போனால் ரோலை வாங்கி கொடுத்தாரு. நாங்கள் போனோம் ஒரு அம்பாசடரில். சுபையான ஒருத்தர் மேக்கப் மேன், சச்சுக்கு ஒரு பர்மனெண்ட் மேக்கப் மேன், செந்தூரப்பட்டு வச்சுட்டு எத்தவாக்கு போட்டு அம்மா சுபையா தானே ஒரு பேர். அவர் மேக்கப் மேனே கூட ஆளெல்லாம் பரிவாரத்தோடு அவன் வந்திருக்கேன். அவன் தொழில் நடிகை, நமக்கு ஆள் யாரும் கிடையாது, நம்ம துணைக்கு யாரும் கிடையாது. போய் சாத்தனூர் டேமில் ரூம் கொடுத்தா மேலே பார்த்தா ஆகாயம், ரூஃபெல்லாம் கிடையாது, ஆகாயம் கதவு மட்டும் இருக்கு, வேறு எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஆச்சு, மேக்கப் மேன் வந்து மேக்கப் போடணும்னா இந்த அம்மாவுக்கு அழகு பண்ணிட்டான், ஏற்கனவே நல்லா இருப்பாங்க, அழகு பண்ணிட்டான், ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க, பர்சனாலிட்டி ஆகிட்டானுங்க. நமக்கு பார்த்தா மேக்கப் போடுறதுக்கு ஆளக்கான மேக்கப் மேனுங்க வந்துட்டு இருக்கிறாங்க வண்டியிலானுங்க. கிழிஞ்சுது போ, ஷூட்டு ரெடி ஆகி போச்சு, மேக்கப் வந்திருக்கான்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், நம்மனால ஷூட்டிங்னு போகிறான்னு சொல்லிட்டு நாமக்கட்டி, திருப்பதி நாமக்கட்டி ஒன்று வாங்கிட்டு சொல்லி, அது வெள்ளையாக இருக்கும், செந்தூரம் ஒன்று பொட்டி வைக்கிற பொம்பளை வைக்கிற போட்டு அந்த செந்தூரம் போட்டு வாங்கிட்டு சொல்லி, ஒரு சும்மா லேசம் தண்ணி ஓட்டாமல் கூட எனக்கு வாங்கி அந்த செல்லு பக்கத்தில் செங்கல் அப்படி லேசாக அது நாம கட்டி தேய்ச்சி கொஞ்சம் செந்தூரத்தை மிக்ஸ் பண்ணி ரூஜ் பண்ணி இங்கெல்லாம் போட்டுட்டு, சச்சுக்கு தெரியாது நினைக்க தெரியாது, அது ரூஜ் எல்லாம் போட்டு நாம கட்டி எடுத்து போட்டுட்டு அப்புறம் போனேன். போன அப்போல்லாம் அந்த ரொம்ப டைட் ஃபிட்டிங் பேண்ட் போட காலம் 1962. அப்போ போனோடனே வந்து அந்த எல்லா டான்ஸ் மாஸ்டருக்கும் எல்லா வாத்தியார்களுக்குமே அந்த மாணவனை முட்டாளாக்கிறதுல ஒரு கர்வம் இருக்கும். மாடு மேய்க்கத்தான் போவேன், உருப்படவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் வாத்தியருக்கு ரொம்ப பிடிக்கும்.
அப்துல் கலாம் அவரும் அது வேற விஷயம். ஆனா முதல்ல நீ மாடு மேய்க்க தான் போனா ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்ப நமக்கு நாம டான்ஸே தெரியாத பையன், இது குழந்தைகள் டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. அங்க போனோடனே கேமரா நல்லா வைடா வச்சு ஒரு மார்க் பண்ணிட்டாங்க, மார்க் பண்ணி சச்சு அது கூட படுத்திருக்குது. நான் 10 அடி தூரத்தில் இருக்கிறேன், கிட்டால போகணும்னு அவுட் ஃபீல்ட் வச்சு கேமரா வைடு ஃபேன் இங்கிருந்தா போனோம்னா டிங் 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 இதுக்குள்ள போய் தூக்கணும், தூக்க முடியுமா நீ பண்ணுவியா? டிங் 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 போய் தூக்க முடியும், டிங் 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 அதை எப்படி தூக்க முடியும்? இங்கிருந்து ஜம்ப் பண்ணி வாலி அனுமனமாக ஜம்ப் பண்ணணும், அந்த மாதிரி டிங் டிங் டங் தூக்கணும். நாங்க அவன் ஜெயிக்கிறான், ஏன்னா அவன் தொழில் பண்றான். நான் டிங் டிங் ட்ருன்னு என்ன பேண்ட் கிழிஞ்சு போச்சு, சும்மா கிழியில இங்க ஆரம்பிச்சு பின்னாடி பெல்ட் வரைக்கும் வந்துடுச்சு. அப்புறம் டவலை கட்டிட்டு அப்புறம் ஆளை வர சொல்லி தாக்கா போட்டு இப்படிலாம் துன்புப்பட்டேன். அந்த அந்த படம் வல்லங்கிறது தான் சோகம், அது அந்த மாதிரி நடிச்சிடறேன். அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய கதாநாயகம் வந்திருக்க வேண்டிங்க, ரோஜா மலரே ராஜகுமாரின் அந்த பாட்டு வந்து நான் மதுரை கோயில் கூட ஓவியம் வரையும் போது பிபி சினிமாஸ் பாடின பாட்டு. என்ன பாட்டு, ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிடி அழகிராணி அருகில் வரலாமா, என்ன பாட்டு, அப்படி ஒரு பாட்டு நீ கேட்க முடியும். சிரஞ்சீவி பாட்டு, அது கதாநாயகம் நடித்தவங்க இந்த அம்மாவே ஜாஸ்தி காட்டுவாங்க. ஆனந்த் தான் ஹீரோ, ஆனந்த் எனக்கு ரொம்ப பெருசாக பிடிக்கும், ஏன்னா நான் அம்மாவை நேசிக்கிறாள், அவ்வளோ அழகாக இருப்பாங்க. துரதிருஷ்டவசமாக அந்த படம் ஓடவில்லை, வாழ்க்கை திசை மாறி ஆட்சி. ஒரு கதாநாயகியாக சிரஞ்சீவி நிற்க வேண்டிய ஒரு பெண்மணியை ஒரு காமெடி நடிகை ஆகி போட்டாங்க. இருந்தாலும் விடாப்பிடியாக அதிலே ஒரு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான படம் நடித்து இன்னும் நடித்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ தமிழ்நாடு தமிழ் இலசை நாடகம்ங்கிறது எல்லாம் என்னது, தமிழுங்கிறீங்க தமிழ் என்ன இலசை நாடகம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் லேசாக பார்ப்பேன் என்னென்னு. அதாவது உலகத்தில் 6000 மொழி மக்கள் பேசுனாங்களாம், 6000 மொழியில் வந்து 3000 மொழிக்கு வந்து எழுத்துக்கள் இருக்கான். இதில் வந்து செம்மொழிங்கிறது தமிழ், கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சைனீஸ், சீனம், சீனம், சமஸ்கிருதம், இந்த 6 மொழி தான் செம்மொழின்னு வச்சிருக்காங்க. இல்லை நம்ம மொழிங்கிற நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். நம்ம வரலாறுன்னு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 2500 ஆண்டுக்கு முன்னாடியே நம்ம ஆளுக்கு வந்து ரொம்ப சீரும் சிறப்போட ரொம்ப கௌரவமா ரொம்ப பெருமைப்பட இன்னைக்கு நம்ம வாழ்றதே பெரிய வாழ்க்கை. 2500 மிக உயர்ந்த குணங்களோடு நம்ம தமிழர்கள் வாழ்ந்துருக்கிறார்கள். ஒரு புலவன் பார்க்குறாங்க, ஐயா உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டாங்க. என்ன வயசுன்னு கேட்டவுடனே எனக்கு 60 வயசு அப்படின்னா. 60 வயசு ஆயிடுச்சா, தரையை நினைக்கல தாடி நினைக்கல, எப்படிங்க இது 60 வயசுல, 70 வயசு பையன் நரைச்சு போகுது எல்லாம் எப்படிங்க அப்படின்னா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, என்னுடைய மனைவி கற்புக்கரசி, எனக்கு பிறந்த பிள்ளைங்க பேர் சொல்ற பிள்ளைங்க, எனக்கு இருக்க வேலைக்காரங்க திரும்ப ஒரு பார்வை பார்த்தா ஐயாவுக்கு என்ன வேணும்னு பார்வை பார்த்தோன்னு தெரிஞ்சிட்டு குறிப்பறிந்து வேலை செய்யறவங்க, எங்க ராஜா செங்கோல் வளையாம ஆட்சி நடத்தவர், இது எல்லாத்த விட பட்டறிவும் படிப்பறிவும் உள்ள சான்றோர்கள் வாழக்கூடிய ஊர் எங்கூர், அதனாலதான் 60 வயசு ஆகி எனக்கு தலையை நிறைய தாடி நினைக்கலாம். என்ன பாட்டு தெரியுமா, யாண்டு பல ஆக நரைகள ஆகுதல் யாங்கு ஆகியர் என வினவிதி ராயின் மாண்டையின் மனைவியோடு மக்களும் நிரம்பினர், யான் கண்ட அணையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சார்ந்தோர் பலர் வாழும் ஊரே யான் வாழும் ஊரே சொன்னா. இது வந்து 2500 வருஷம் முடிவு பாட்டு. ஸோ அப்படி எல்லாம் வந்து நேர்மையாக வாழ்ந்துருக்காங்க. அப்புறம் விருந்தோம்பல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, விருந்தோம்பல் என்ன சொல்கிறான்னா, அது கோயம்புத்தூருக்கு சொல்லவே வேண்டியதில்லை. இங்கே வந்து இப்போ பாட்டியாத்தா எந்த பாட்டியாத்தால போய் எந்த தோட்டில் போய் பார்த்தீங்கன்னா கூட, ஏன் சாமி நீ வந்துட்டு ஒன்றும் சாப்பிட போன பையன் தான் திட்டுவேன்ல, வந்து அரை கிளாஸ் தண்ணி குடிச்சுப்போ கொஞ்சம் இரு காப்பி தண்ணியாக போட்டு கொடுன்னா, வெறுங்க ஆளை வந்து வீட்டுக்கு வந்து போனால் இந்த மண்ணில் எந்த தாயும் அனுப்ப மாட்டாள். அது இந்த மண்ணுடைய பெருமை, அது இந்த மண்ணுக்கு சொந்தம், தமிழ் மண்ணுக்கு சொந்தம். அவன் சொல்றான், தேவேந்திரன் சாப்பிட்டு சாகா வரம்படக்கூடிய அந்த அமிர்தமாக இருந்தாலும் விருந்தாளிய வாசல் உட்காந்துட்டு ஒரு தமிழன் சாப்பிட மாட்டான். என்னையாது 3000 வருஷம் எழுதிட்டு போயிருக்காங்க, தேவேந்திரன் சாப்பிடக்கூடிய அமிர்தமாக இருந்தாலும் விருந்தாளி வாசலில் உட்கார வச்சுட்டு திருட்டுத்தனமாக சாப்பிட மாட்டான் தமிழன் அப்படிங்கிறான். கோபதாவம் இல்லாதவன், சோம்பி தெரிய மாட்டான், கொலை களவு கற்பழிப்பினா பயப்படுவான், புரிஞ்சுட்டீங்களா, புகழுக்காக உயிரை கொடுப்பான், பழி வருதுன்னா இந்த உலகத்தையே ஈடா கொடுத்தாலும் வேணாம் சொல்ல மாட்டான், தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழக்கூடியவன் தமிழன் அப்படின்னு ஒரு பாட்டு சொல்றாம. உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே, முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவதஞ்சி புகழ்ஜனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோண்டால் பிறர்க்கென முயலர் உண்மையானே என்று இளம்பெரு எழுதி 2000 வருஷம் முடிக்க எழுதியிருக்காங்க. ஸோ எவ்வளோ தமிழை எவ்வளவு பெருமை வந்துக்கிறேன் பாருங்க. அப்புறம் அப்பவே சொல்லிட்டான் பாருங்க, என்ன சொல்லியிருக்கான்,
அளவுகிறந்த சொத்து சேர்ந்தீங்கன்னா நீயே வச்சுக்காத, உன் பையன் நாசமாக போயிடுவானுங்க, உன் பிள்ளைக்கு நாசமாக போயிடும். அளவுகிற சொத்து சேர்ந்தா உன் பிள்ளை குட்டிக்கு உனக்கு வச்சுட்டு சமுதாயத்தோடு பங்கு போட்டுக்கொள், இல்லாவிட்டால் அந்த சொத்தே உன்னை அழித்து விடும் என்று 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கான். இந்த ஆடிசுவல் உலகத்தை, ஆடிசுவல்னா கடல் முக்காப்பங்க இருக்குது, கால் பகுதி பூமி, ஆடிசுவல் உலகத்தை தான் ஒருவனே ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற பேராசை பிடித்த ராஜாவாக இருந்தாலும், வனவிலங்களை வேட்டையாடுவதற்கு காடுகளை சுற்றி கொண்டிருக்கின்ற காட்டு முராண்டியாக இருந்தாலும், எல்லா பயல்களுக்கு 9 2 கவலை சோறு, உடுப்பது கீழே துண்டு மேலே துண்டு, மற்றபடி பசி பிணி மூப்பு இறப்பு காதல் காமம் எல்லா பயலுக்கு ஒண்ணுதான். அரசன் ரத்தமும் சிவப்பு கிரீடம், ராஜா அரசன் ரத்தமும் சிவப்பு, ஆண்டியின் ரத்தமும் சிவப்பு. அரசன் விரைவிலேயும் துர்நாற்றம் வரும், ஆண்டியின் விரைவிலேயும் துர்நாற்றம் வரும். ஆகவே மனிதா அடவு கடந்த சொத்து சேர்ந்தால் அதை உன் சமுதாயத்தோடு பங்கு போட்டுக் கொள் என்று 2500 ஆண்டு சொல்லியிருக்கான். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமை ஓர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாழி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓரக்கும் மே செல்வத்து பயனே ஈரல் தூய்ப்பே மனிதனே தப்புன பலவேணும் 2500 மணி சொல்லிப்போம். எப்படி புரிய விஷயம், வெறும் பாட்டுக்காக சொல்லலாமே, இவ்வளவு தத்துவங்களை நம்ம பாட்டம் பாருங்க. 2500 ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் இன்னொரு தாத்தா என்ன பண்ணிட்டான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஊர் எங்கள் ஊர் தான், திருப்பூர் தனியா, கோயம்புத்தூர் தனியா, சின்னிப்பாளையம் தனியா, பல்லடம் தனியா, வெட்டுப்பட்டாங்க தனியா, பிரிக்காதீங்க, எல்லா ஊர் எங்கள் ஊர் தான், இதெல்லாம் என் கூட போன அண்ணன் தம்பிக்கு தான், இதில் பிரிக்காதுங்க, சின்ன காக்கிறா பெரிய காக்கிறா, சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க இருக்குது, பேரம் பேத்தி இருக்கிறாங்க, எல்லாம் எங்கள் சொந்தங்க தான், உலகத்துக்கு எல்லா நாடுமே நாடு தான் அப்படிங்கிற ஒரு செய்தியை திருவள்ளுவருக்கு ஒரு 500 ஆண்டுக்கு முன்னாடி ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டான். அது மட்டும் சொல்ல, உனக்கு வரக்கூடிய நன்மை தீமைக்கு நீதான் பொறுப்பு, பழித்துக்கு அவன் மேலே போடாத, எதிர் வீட்டுக்காரன் எப்போ பார்த்தா அது கொல்லிக்கணும், பார்த்து பார்த்து வேண்டிய கொல்லிக்கணும்னா கிட முடியாது, மந்திரம் போட்டு உனக்கு கொல்ல முடியுமா, அப்போ எத்தனை ஆளும் அரசியல் செத்து போயிருப்பாருங்க, மந்திரத்தில் கொல்ல முடியாது. உனக்கு வரக்கூடிய நன்மை தீமைக்கு நீதான் பொறுப்பு, பழியத்துக்கு இன்னொரு மேலே போடாதே, நோய் உனக்கு வருவதும் நோய் நீங்குவதும் உடம்பு எப்படி வச்சுக்கணும் போகுது, இந்த காலையில் 4 பக்கம் அடிக்கிறது, சாயங்காலம் 4 பக்கம் அடிச்சு போட்டு லிவர் வீ சேர்த்தேன்னா பழிய தூக்கி ஏன் சாரா கிழமை போட, நீ ஆண்டா குடிக்கிற அறுவட்ட கம்னாட்டி, நீ ஆண்டா குடிக்கிற, நோய் வருவதும் நோய் உன்னை விட்டு நீங்குவதும் உடம்பு எப்படி பேணி பாதுகாக்கிற அதே பொறுத்தது தான். வாழ்க்கை என்பது மலர் படுக்கை அல்ல, இது ரோசா பூ மாதிரி மேலே பூவிற்கு அடியில் முள் இருக்கும், கல்லு முள்ளும் சேர்ந்தான் வாழ்க்கை. காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிற போது அதுக்குள்ள சிசிக்கிற தெப்பமானது எப்படி முட்டி மோதி உரண்டு உரண்டு செல்கிறதோ அது மாதிரி வாழ்க்கை என்பது இந்த விதிவசமாக அல்லல் படுகிறது. இது எல்லாம் இங்கே பெரியவங்க சொல்லிட்டு போயிட்டானுங்க. அதனால நல்ல ஞாபகம், கல்வியில் சிறந்தவர்களை படிப்பில் பெரியாளையும், செல்வத்தில் சிறந்தவர்களை கோடீஸ்வரனையும் கடவுளாக மதிக்கவும் மாட்டோம். ஞாபகம், பணக்கான கொண்டாடாதீங்க, அவன் எவ்வளவு பணக்கான அவன் கடவுளாக நினைக்காதீங்க, அவன் உதவி பண்ணட்டும், அவன் வள்ளலாக இருக்கட்டும், 10,000 பேர் ஹெல்ப் பண்ணும், ஆனால் அவன் கடவுள் இல்லை. எந்த பணக்காரனை கடவுளாக மதிக்காதீங்க, அது படிப்பில் உலகத்தையே பெரிய ஆளாக இருக்கலாம், அவனை கடவுளாக நினைக்காதீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கம்மாங்க, கல்வியிலும் செல்வத்தை சேர்ந்த கடவுளாக மதிக்க மாட்டோம். ஏதும் இல்லாத ஏழையும் படிக்காத பாமரனையும் ஈனப்பிறவியாக நினைத்து எட்டி காலால் உதைக்கவும் மாட்டோம்னா சார், என்ன ஒரு பெரிய நினச்சி பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தோட்டத்தில் வேலை பார்க்கணும், இப்படி தான் எட்டி எட்டி உதைக்கிறோம், அதை சொல்லிட்டான் சார், பண்ணாதீங்கடா அப்படிங்கிறான். உனக்கு கல்வி அதிக, கல்வி இருக்குதா, படிப்பு இருக்குதா, கர்வம் கொள்ளாதே, செல்வம் இருக்குதா, கர்வம் கொள்ளாதே, அழகு இருக்கா, கர்வம் கொள்ளாதே, இதெல்லாம் அடுத்தவனுக்கு பயன்படுத்து, அதில் அடுத்தவன் பயன்படுத்து. இதை சொன்னான் சார் ஒரு பாட்டு, 2500 வருஷம் சொல்லிட்டான் சார். யாதும் ஊரே யாவரும் கேளில் தீதும் நன்றும் பிறதரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிது என மகிழ் நன்றும் இளமே முனிவின் இன்னாது என்றலும் இளமே மின்னொடுவானம் தன் துளி தலை ஆறாது கல் பொருது இறங்கும் மல்லப்பேர் யாத்து நீர் வழி படுவும் புனை போல ஆறுயிர் முறை வழி படுவும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தன மாகலின் மாட்சியின் பெரியோரை வியத்திலம் இளமே சிறியோரை இகழ்தல் அதனின் இளமேன். இதை தான் நம்ம வள்ளுவர் சொல்றாரு, பிறப்போக்கம் எல்லா உயிர்க்கும், அவர் சிம்பிளா 600 வருஷத்துக்கு பின்னாடி வந்து சிம்பிளா அடிச்சிட்டார், பிறப்பு ஒக்கம் எல்லா உயிர்க்கும்னா பிறப்பால் எல்லாம் சமம் தான், ஆளை பிரிக்காதீங்க, பூவிக்கிற பொன்னம்மாவும் பிறப்பால் சமம் தான், பூவியை சுற்றி சுனிதா வில்லியம்ஸும் பிறப்பால் சமம் தான், ஜாதி பிரிக்காதீங்க, பிறப்பால் எதுவும் சமம், செய்யற வேலை வித்தியாசம், அவர் முதலாளியா இருக்காரு, நான் தொழிலாளியா இருக்கிறேன்,
ஒரு நான் வண்டி எடுக்கிறேன், அவர் வந்து வங்கியில் மேனேஜராக இருப்பார், அது வேற விஷயம். ஆனால் பிறப்பால் அனைவரும் சவம்ங்கிறத வல்லமை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு போயிட்டான். இதை இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்தால் நம்ம பெரியவர் கம்பர் என்ன பண்றாரு, சக்கரவர்த்தியா இருக்கிறவன் ஒரு வேட்டுவை நான் நேசிக்கிறான் தம்பிக்கிறான் அப்படிங்கிறான். காட்டுக்கு போனா, காட்டுக்கு போன இடத்துல ஒரு வேட்டு வந்தான், மீன் கொடுத்தான், மான் கொடுத்தான், தேன் கொடுத்தான். அண்ணன் தம்பி அண்ணா சா ராஜா சாப்பிடுங்க நான் சொன்னேன், இல்லப்பா நான் சாப்பிட மாட்டேன்ப்பா தப்பா நினச்சிக்க, உன் அன்புக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி கட்டி பிடிச்சி வேட்டுவனை வந்து குகனை வந்து தம்பியை ஏற்றுக்கிட்டான். தம்பியை ஏற்றுக்கிட்டாங்கனால அடுத்தாப்புல வந்து ராமம் புறப்பட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டான். பாட்னார் வீட்டிலிருந்து பாரதம் வந்தான். வந்தோடனே வீட்டில் ஊரே கோராந்து கிடந்துச்சு, அறுவடை பண்ணாமல் நெல் இருக்குது, வீட்டில் விளக்க காணும், தெருவில் விளக்க காணும், எல்லா பொம்பளையும் உள்ள உட்காந்து சோகமாக இருக்கிறாங்க. என்ன ஏதுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, அம்மா கிட்டம்மா என்னம்மா ஊரே இளவு விடுமா இருக்குதுன்னு, ஒன்றும் இல்லைப்பா உங்கள் அப்பா மேலே போயிடுச்சுன்றேன். ஐயோ அப்பா மேலே போயிட்டாரா, அப்போ எங்கள் அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டுருப்பானே, உங்கள் அண்ணன் காட்டுக்கு போயிட்டானே, என்ன சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் மேலே போயிட்டு அப்போ காட்டுக்கு போய் என்ன நினச்சினா, அட ரெண்டு வரம் கேட்டேன், உங்கள் அப்பா கொடுத்துட்டு உங்கள் அப்பா மேலே போயிட்டு உங்கள் அண்ணன் காட்டுக்கு போயிட்டானா, அடா கொலகாரப்பாவி நீ அம்மாவா நீயே, அம்மாவா நீயே, இப்படி சாதாரணமாக சொல்லிருக்கிய எவ்வளோ விஷயம், அப்பன் சேர்த்து போயிட்டு அண்ணன் காட்டு இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறேன். 1944 பிளேக் காலரா வியாதி வரும், அந்த வியாதி வந்தால் மனசில் போட்டு வாட்டிட்டு ஆடை கொண்டு போட்டு வியாதியும் போயிடும். அது பிளேக் காலரா வந்து வியாதி, கொடுமையான வியாதி, அது ஆளை கொண்டு போட்டு அதுவும் போயிடு. ஆனால் பேய் என்ன பண்ணு, ஆளை கொண்டு போட்டு பேய் மட்டும், நீ பேயம்மா அப்படிங்கிற கைகைய, நீ பேயம்மா நீ, நீங்கள் அப்பனை கொண்டு போய் நீ மட்டும் சூட இருக்க, நான் உன்னை சாப்பாடிக்க முடியல, சின்ன வயசு தாய்ப்பால் கொடுத்த வேக்கூடிய என்னெல்லாம்மா கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறான். நோயீர் அல்லீர் நம் கணவன் தன் உயிர் உண்டீர், பேயீரே நீர் இன்னும் இருக்க பெற்றீரே, மாயீர் மாயா வான் பழி தந்தீர் முளை தந்தீர், தாயீரே நீர் இன்னும் எனக்கு என்ன தருவீரே அப்படிங்கிறான். போனால் கொல்லிப்பட போனால் கொல்லிப்பட விட மாட்டேங்கிறான், சாவம் கொடுத்துட்டு போயிட்டார். கைகை பயம் வந்து எனக்கு கொல்லிப்படக்கூடாதுன்ட்டார். ஆனால் ஒன்று சொன்னவர் என்ன பண்ணுறாரு, இல்லை அரசனாத ஆடு வந்து உடல் இல்லாத உயிர் உயிர் இல்லாத உடம்பு மாதிரி, நீ ராஜபரிபாலன் ஏற்றுக்குன்னு சொல்லி பெரிய மனுஷனாக சொல்லுவாங்க. போயாயோ கொல்லி வைக்கவே விட மாட்டேங்கிறே அப்படின்னு ராஜபரிபாலன் போயிச்சா போயா அப்படின்ட்டு, எங்கள் அண்ணன் ஆள வேண்டிய நாடு, எங்கள் அண்ணன் ஆள வேண்டிய நாடுன்னு இவன் புறப்பட்டாங்க. போகிறான், புறப்பட்டு காட்டுக்கு போனோம்னா யானை சேனை படையோடு வந்தோடனே இவனுக்கு ராம மேலே பக்தன் இல்லையா, அவன் கூகை அவன் சொல்கிறான், எங்கள் அண்ணன் ராமச்சந்திரமூர்த்தியை வந்து காட்டுக்கு நாயகமாக துரத்தி விட்டது இல்லாமல் எங்கள் அடிக்கலாம்னு நீ படையோட வரையாட மாங்கினேன், வாடா டே நெருப்பம்பு வச்சிருக்கண்டா, நெருப்பம் மொத்தமாக மூட்டும் இல்லாத க்ளோஸ் பண்ண, வாங்கடா வாங்கடா அப்படின்னு காத்துருக்கான் அப்படிங்கிறான். அஞ்சன மன்னன் என் ஆறுயிர் நாயகள் ஆளாமே, வஞ்சன யாரார செய்திய மன்னரும் வந்தாரே, செஞ்சரம் என்பன தீ உமிழ்கின்றன செல்லாவோ, ஊஞ்சியவரை போய்விடும் நாய்குகன் எந்தன ஏசாரோ, நாய்க்கு பிறந்த பையனை கேளாம பேசுவாங்க, நான் உடவே மாட்டேன் வளர்ற பார்க்கலாம்னா, அவன் கிட்ட வந்து பார்த்தா மூஞ்சியில் கோராந்து போயிருக்கு, சாமியார் ட்ரெஸ் போட்டிருக்கேன், கத்தி கப்படா கிடையாது. ஐயோ நீ ராமச்சந்திர மூர்த்தி தம்பி போய் நான் தப்பாக நினச்சிட்டுமே, ராசா என்னடா இந்த கோலத்தை வந்திருக்கேன் அப்படின்னா, இல்லை நான் ஊர் இல்லை, அந்த நேரம் பார்த்து எங்கள் அம்மா ஒரு வார்த்தை வாங்கி எங்கள் அப்பா மேலே அனுப்பிட்டு எங்கள் அண்ணன் காட்டுக்கு அனுப்பிட்டார், ராஜ துரோகம் இது, எங்கள் அண்ணன் காலில் உண்டு கெஞ்சி கூத்தாடி அவனை கூட்டி போய் இந்த அரசாட்சி ஒப்படைக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னா, அடாடாடா எவ்வளோ பெரிய மனுஷனா அவனுக்கு, அம்மா வரமாங்கிட்டா அந்த வரத்தின் அடிப்படையில் வந்து நாடே சொந்தம், அந்த நாடு எனக்கு சொந்தம் பண்ணி எங்கள் அண்ணன் ஆளும் வந்திருக்குன்னா, அடே பரதா 1000 ராம சேர்ந்தா கூட உனக்கு இணைய மாட்டான்டா அப்படிங்கிறான். தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவனை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற போழ்து புகழை நோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியும் நம்மாங்கிறான். அப்படி பாருங்க, ஒரு வேட்டுவனை வந்து ராம கொண்டானான்னு ஒரு கதை வருது. இதெல்லாம் என்ன தெரியும் நமக்கு, இந்த பாட்டுகள் எல்லாமே இயல் இயல் இசை நாடகங்கள் இது இயலில் வருது. கொஞ்சம் ஃபேனை குறைச்சி வைங்க, ஸ்பீடை குறை, இல்லை தள்ளி பின்னாடி கீழே வச்சுக்கிட்டு வைங்க. இதில் வந்து என்ன பிரச்சனைனா, இது இயல் கவிதைகள் பாடல்கள். இதில் என்னென்னா, இப்போ நான் சொன்ன பாட்டில் கம்பராமாயணம் கொஞ்சம் தாரத்துக்குள்ள வரும், ஆனால் இசை அமைக்க முடியாது, புரியுதுங்களா? இசை வந்து உங்களுக்கு வந்து யாது முறை யாவரும் கேட்டு தீதும் நன்றும் பிரதர வராக இசை அமைக்க முடியாது. நமக்கு பின்னாடி வந்தால் நம்மளால் ஒரு மீசக்காரர் ஒருத்தன் ஒரு ஐயர் ஒரு வந்தார், பூநிலத்துக்கு வீசின ஒரு ஐயர் வந்து பிரமாதமாக பாட்டு எழுதுனான். காற்று வெளியடை கண்ணம்மா நின்னன் காதலை என்னை கழிக்கின்றேன், அமுதூற்றனை ஒற்றை இதழ்களும் நில ஊறி ததுமும் விழிகளும் 10 மாற்று பொன் ஒத்தனின் மேனியும் இந்த வயிற்றில் யானுள்ள மட்டிலும் என்னை வேற்று நினைவின்றி தேற்றிய இங்கு ஒரு விண்ணவனாக புரியுமே, தாளம் போட்டு பாருங்க அப்படி வரும். தாளம் பேர் எழுதியிருப்பான் பாரதியார் கவிதை வந்து 1 ₹50 நான் 1960 வாங்கும்போது வெறும் 1 ₹50 வாங்கினேன். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா தாளத்துக்குள்ள வரும். சுட்டும் வழி சுடதான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்டக்கரிய வழி கண்ணம்மா வான கருமை கொல்லோ, பட்டு கரு நீள புடவை பதித்த நல்வயிறும் நட்ட நாடு நிசையில் தெரியும் நட்சத்திரங்கள் அடி, சோலை மலர் ஒளியோ உனது சுந்தர புன்னகைதான் நீலக்கடல் அலையே உந்த நெஞ்சின் அலைகள் அடி, போயிட்டே இருக்கும் பூரா தாளத்துக்குள்ள வரும். அது அப்படியே நம்மால் பிடிச்சான் கண்ணதாசன், அதே பாட்டுகளை பிடிச்சான் பிரமாக போட்டான்.
கடவுளை பத்தி எட்டாம் கிளாஸ் தான் படிச்சாங்க சார், எட்டாம் கிளாஸ் படிச்சு என்ன புரியும், என்னமா எழுத வந்தீங்கமா, சிவனை பத்தி சொல்லியா அப்படின்னா எழுதிங்க. ஒன்றானவன் உருவில், இரண்டானவன் உருவான செந்தமிழில், மூன்றானவன் நன்றான வேதத்தில், நான்கானவன் நமசி வாய என ஐந்தானவன் இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன் இன்னிசை சுரங்களில் ஏழானவன் சித்திக்கும் புல்களில் எட்டானவன் தித்திக்கும் நவரச வித்தானவன் பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிருகை வேலவனை பெற்றானவன் முற்றாதவன் மூலம் முதலானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவை ஒன்றுதான் என்று சொன்னானவன் தான் பாதி மொய்பாதி கொண்டானவன் சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன் காற்றானவன் ஒளியானவன் நீரானவன் நெருப்பானவன் நேற்றாகி இன்றாகி என்றென்றும் நினைக்கின்ற ஊற்றாகி நின்றானவன் அன்பின் ஒளியாகி நின்றானவன் என்னையாவன் கண்ணதாசா என்னடா எங்களை விட்டுட்டு போயிட்டியாப்பா, எங்க அனாதையா விட்டு போயிட்டிய கண்ணதாசா என்னையா எழுதிட்டு போயிட்டே. இது இப்படி ஒரு பாட்டு, சரி தாளத்துக்குள்ள பாட்டு போடுற அப்படின்னா அதே சிவனை பத்தி நமக்கு என்ன பரமசிவனே, எங்கள் ஊரில் வேல் இருக்குது ஒரு புத்து இருக்குதா கூட சாமி கதை முடிஞ்சு போச்சு நமக்கு, அதுக்கு மேலே ஒன்று தெரியாது. பரமசிவனை பற்றி பாட்டு எடுத்தாங்க எழுதிக்கணும் நாங்கள் 1972 கே பி சுந்தராமன் பாடுறாங்க, நான் சீவித்தியாவை டான்ஸ் ஆனோம். காரைக்கால் அம்மையார்னு ரெண்டு பேரும் தெரிஞ்சுங்க, அவையார் மாதிரியே காரைக்கால் அம்மையார் ஒரு தமிழ் புலவர், அந்த புலவர் வந்து தமிழுக்காக பாடுபட்டு வயசானத்தில் சார் முன்னே சிவபெருமானை பார்த்து சேர்த்து போகலாம்னு கைலாயத்துக்கு நடந்து போகிறான். போகிற வழியில் சிவன் சோதனை பண்ணலாம்னு அந்த பாதை பூரா சிவலிங்கத்தை உருவாக்குறாரு. அப்போ கால் வச்சு போக முடியாதுல்ல, அப்போ கால் வச்சாலும் போக முடியாது, என்ன தலையில் போகிற அப்படின்னு தலையால் நடந்து போகும்போது கைலாயம் ஆடுது. இப்போ பார்வதி கேட்குற என்னங்க கைலாயம் ஆடுதுன்னா, என்னை காண அம்மை வந்து கொடுக்குறான்னா, யார் அம்மையண்ணா காரைக்கால் அம்மையாருன்னா, அம்மையப்பன்னு உங்களுக்கு போய் பேர் உங்களுக்கு ஒரு அம்மையா அப்படின்னு, ஆமாம் நான் பசி திறந்து போனதுக்கு அறுசுவை உணவு படைத்தவள் காரைக்கால் அம்மையார் வருகிறனா, எனக்கு நான் கூட வரட்டும்னா, முதல் நான் போய் வர்றேன் நீ அப்புறமா வாங்க, இவன் வர்றான் வந்தால் தலையால் நடந்து வந்துட்டு இருக்கா. ஏபி நாராஜ கடவுள் சச்சியங்கிட்ட சொல்லிச்சப்பா, என்ன மாதிரி டயட்ரு, அம்மையே எழுந்திரு, நான் அமர்ந்திருக்கும் இந்த மலையை காலால் மிதிக்க அஞ்சி தலையால் நடந்து வந்து என் உலகிலே நிலையான இடத்தை பெற்றுவிட்ட தாயே நீ வேண்டும் வரத்தை கேள். அவர் சொல்றா, பிறவாத வரம் வேண்டும், என் பிழையாலே நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத நிலை வேண்டும். தந்தேன் போ, வேற என்ன வேண்டும்னா, நான் பாட அம்மை அப்பனாக இருந்து நீ ஆடும் காட்சியை நான் காண வேண்டும்னா, வா திருவாலங்காட்டுக்கு வா, நான் ரெண்டு பேரும் ஆடுறோம் ஆனந்தோடரம் ஆடுற வா பார்க்கலா வா. அந்த திருவாலங்காட்டுக்கு போய் கேபிஎஸ் பாடுறாங்க 64 வயசில், அதை இந்த பையன் கோயம்புத்தூர் போய் மாடு பேச்சிருந்த பையன் டான்ஸ் ஆடினான். என்ன என்ன அந்த பாட்டு, தக 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 என ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேத நாயகா நீதியின் காவலனே, தாழ வகைகளோடு மேல துந்திபிகள் முழங்கிட ஓர் கணமே, காலை தூக்கிய ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே, முத்துக்குடி சக்தி குலமகள் வித்துக்கொரு வெள்ளம் துணையன பக்தி படித்து மகளின் நெஞ்சில் விளையாட, தித்திப்பது இறைவன் பெயரன பத்து தரும் பரமன் துணையன சுற்றத்தொரு மனித குலம் ஒரு இசைப்பாட, கற்றுத்தரும் ஒரு வகை அறிவியல் முற்றும் தெரிவது போல் மனிதர்கள் வெற்றி புகழ் பெறுவாரம் அவர்கள் உறவாட, திக்கு பல திமி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 த
1972 எழுதியிருக்கிறான், 42 வயசு முன்னாடி. எந்த புலம் வந்து எந்த கவிஞர் எழுந்து போறான்? இதெல்லாம் வந்து என்ன புரிஞ்சுங்க, முதல்ல பாட்டா இருந்துச்சு, அந்த பாட்டு தாளத்துக்குள்ள உட்காராம இருந்துச்சு. நம்ம மீசக்கார புலவன் வந்து அதை தாளத்துக்குள் உட்காரமே வச்சேன், அதனால அந்த இயல் வந்து இசைக்குள் உட்கார்ந்துச்சு. அதுக்கப்புறம் நாடகம் வந்துச்சு, இயல் இசை நாடகம் வேணும்ல, நாடகத்துக்கு அப்பவே கதை எழுதிட்டானுங்க. நாடகத்துக்கு என்ன கதை என்னன்னா, அந்த பாண்டி மன்னனுக்கு இந்த பொம்பளைங்களுடைய கூந்தலில் வந்து ஒரிஜினலே வாசனை வருதா இல்லை சேக்காத்தூள் அரப்புத்தூள் வாசனை வருதான்னு சந்தேகம் உனக்கு. ஏப்பா உண்மையிலேயே வாசனை வருதா, சேக்காத்தூள் போட்டு சேக்கா வாசனை வரும், அரை போட்டு அரப்பு வாசனை வரும், நம்ம ஷாம்பு போட ஷாம்பு வாசம் பண்ணி, இது உண்மையிலேயே வாசனைக்காக கேட்கலான்னு ஆசைப்பட்டு ஒரு பாட்டு எழுதி சொன்னான். எல்லா பாடலும் உழுந்துருந்தாங்க. தர்மியம் தான் அவன் போய் பாட்டு எழுதுனா பாட்டு சரியாக வரல, நேராக சிவங்கிட்ட போய் பாட்டு எழுதி கொடுத்து ஐயா ஒரு பாட்டு வாங்கி
அவன் எழுதி கொடுத்தா ராஜா தர்பாருக்கு கெட்டப்பில் எழுதி கொடுத்தா அந்த பாட்டை வாங்கிட்டு வந்து காட்டினோடனே வெள்ளதாடிக்கார நக்கீரன் வந்து பாட்டில் குத்த முடிக்கணும், எத்தனை குத்த முடிக்கும் அது மாதிரி பொண்ணை குறைச்சி மிச்சம் கொடுங்க அப்படின்னா போடா போடாடே அப்படின்னா நடுங்கிட்டு நேரம் வந்தான். ராஜகம்பீரமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறான், ட்ரெஸ் எல்லாம் சூப்பர், பாட்டு பெருசாக கிழிச்சிட்டான், பாட்டை வந்து தாடிக்கார கிழவன் குத்தமாக சொல்லிட்டான், எவனவன் அப்படின்னா வந்து பாரு அங்கே ஒரு கிழவனுக்கு அவனா ஒரு புயல் மாதிரி பொறுப்பட்டு சிவன் அங்கே வந்தான். பாண்டியமனை சிவன் வந்தான், வந்த உடனே இந்த புலவன் கொண்டு வந்த பாட்டிலே குற்றம் கண்டுபிடித்தவன் ஏவன் அப்படின்னு. அவன் இவன் என்ற ஏகவசனம் எல்லாம் வேண்டாம், முறையாக கேட்டால் பதில் சொல்லு. ராஜா சொல்றார் தாடிகார், யாம் யாம் தான் குற்றம் கண்டுபிடித்தோம். கீரனா என்ன குற்றம் கண்டிருந்தா, சொற்குற்றம் இருக்கிறது அதை கூட பொறுத்து கொள்ளலாம், பொருளிலே தான் குற்றம்னா என்ன குற்றம் கண்டீர்னா, முதலிலே நீர் பாட்டை சொல்லும்னா, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பு காமம் செப்பாது கண்டது மொழி மோ பயிலுகிறது கழிய நட்பின் மயிலிய செரியை தலைவை குந்தலின் அறியவும் உழவோ நீ அறியும் பூ வேணா. இதன் பொருள் புரியவில்லை, பூக்கள் தோறும் தேர்ந்து செல்லும் தும்பினத்தை சார்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே நீ அறிந்த பூக்களிலே என் காதலியின் கூந்தலை போல மனமுள்ள பூ ஏதேனும் உண்டோ என்று கேட்டுக்கிறேன்னா, இதன் மூலமாக மன்னருக்கு நீங்கள் சொல்ல வருவது பெண்களுடைய கூந்தல் கேட்கலையா மனம் உண்டு என்று சொல்கிறேன். ஒரு காலம் இல்லை, வாசனை பூக்களை தூடிக்கொள்வதாலும் வாசனாய் திறமையை தடவி கொள்வதாலும் மட்டும் ஒரு பெண்ணுடைய கூந்தலுக்கு மனம் மேய்க்க முடியும். இயற்கையில எந்த பெண்ணுடைய கூந்தலுக்கு மனம் கிடையாதுன்னா, உத்தம ஜாதி பெண்களுக்கு இரு ஏழு வகத்து பெண்களுக்கும் நிலையாது தானா. பாக்களை ஏற்ற ஒரு நாவலே குளிர்கால காலைமகள் அவளுக்கு காலைமகள் என்ன, நான் அன்றாட வழிபடும் மலைமகள் ஆலைமகள் ஏதோ நிலைமை தானா நக்கீரா அப்படின்னா. புலவரே நீரே முக்கண் முதல்வரும் ஆக நெற்றை கண்ணை திறப்பனும் குற்றம் குற்றமேனா, அங்கம் புழுதிபட அருவாளில் நெய் பூசி பங்கம்பட வறண்ட கால் பரப்பி சங்கரனை கீர் கீரனாக்கும் நக்கீரனோ என் கவிதை ஆராய்ந்து சொல்லத்தக்கவண்ணா. சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாக்கு ஏது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதை ஆமடு போடா சிவனண்ணா. எப்படியெல்லாம் நாடகம் வளர்த்திருக்கானுங்க, எப்படியெல்லாம் கதை வச்சிருக்கானுங்க, இதுதான் இங்கிலேசி நாடகம். நன்றி, வணக்கம்.